சுவாமி விவேகானந்தரின் அருளுரை. ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாம் செய்தார், ஆனால் பற்றில்லாமல் செய்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்தார், ஆனால் அதை சாராமல் இருந்தார். பற்றின்றி எல்லா வேலைகளையும் செய்யுங்கள், உங்களுக்காக அல்லாமல் செயலுக்காகவே செயல் புரியுங்கள். நாமரூப நிலையில் ஒருபோதும் சுதந்திரம் இருக்க முடியாது. களிமண்ணால் பானைகள் செய்யப்படுவதைப் போல நாம் படைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் வரையறைக்கு உட்பட்டவர்கள், நமக்கு சுதந்திரம் இல்லை. எதையும் சார்ந்திருக்கின்ற ஒன்று சுதந்திரமானதாக இருக்க முடியாது. பானை என்ற உருவில் இருக்கும் வரை பானை தன்னை சுதந்திரமானதாக கூறிக்கொள்ள முடியாது. அது தனது உருவத்தை முற்றிலுமாக இழக்கும்போதுதான் சுதந்திரம் பெற முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆன்மாதான், ஆனால் அதன் வேறுபாடுகளுடன் காட்சியளிக்கிறது. ஒரே ராகம் நாம் ரசிப்பதற்காக பலவித ஆலாபனைகளுடன் அளிக்கப்படுவது போன்றது இது. சில வேளைகளில் அபஸ்வரங்கள் ஏற்படலாம், ஆனால் அந்த அபஸ்வரம் கூட தொடரும் இசையை மேலும் ஏய்புற செய்வதாகவே அமைகிறது. இந்த பிரபஞ்ச ராகத்தில் மூன்று கருத்துக்கள் மேலெழுந்து நிற்கின்றன: சுதந்திரம், வலிமை, சமத்துவம். உனது சுதந்திரம் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதாக இருக்குமானால் நீ சுதந்திரமாக இல்லை. பிறருக்கு துன்பம் செய்யாதே. பலவீனமே துயரம். செயலும் துயரமும் பிரிக்க முடியாதவர். அதிகம் சிரிப்பவன் அதிகம் அழுவதையும் நாம் பல வேளைகளில் காண்கிறோம். வேலை செய்யத்தான் நமக்கு உரிமை உண்டே தவிர பலன்களை எதிர்பார்ப்பதற்கு இல்லை. உலக நிலையிலிருந்து பார்க்கும்போது தீய எண்ணங்கள் நோய்கிருமிகள் போன்றவை. நமது எண்ணம் ஒவ்வொன்றும் ஒரு சம்மட்டியாக உள்ளது. அது நமது உடல் என்னும் இரும்பு துண்டின் மீது தாக்கி நாம் விரும்பும் வண்ணம் அதை உருவாக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உலவும் நல்ல எண்ணங்கள் அனைத்திற்கும் நாம் உரிமை உடையவர்கள். அதற்கு நாம் நம் உள்ளங்களை அவற்றிற்காக திறந்து வைத்திருக்க வேண்டும். புத்தகங்களெல்லாம் நம்முள்ளேயே உள்ளன. சச்சிதானந்தம், சோகம், சோகம், உண்மை, அறிவு, இன்பம், நானே அவன், நானே அவன் என்ற நித்தியமான இன்னிசை உன்னுள்ளேயே ஒலித்து கொண்டே இருக்கிறது. மூடனே, அது உன் காதில் விழவில்லையா? நம் ஒவ்வொருவரிடமும் அறிவு அனைத்தின் ஊற்று உள்ளது. அது இரும்பிடமும் உள்ளது, மேலான தேவனிடமும் உள்ளது. உண்மை மதம் ஒன்றே, ஆனால் நாம் உருவங்களையும் சின்னங்களையும் விளக்கங்களையும் எடுத்துக்கொண்டு அடித்துக் கொள்கிறோம். தேட தெரிந்தவர்களுக்கு பொற்காலம் தயாராக உள்ளது. நம்மை இழந்துவிட்டு உலகத்தை இழந்துவிட்டதாக எண்ணுகிறோம். நிறை வலிமைக்கு இந்த உலகில் எந்த செயல்பாடும் இல்லை. அது இருக்கிறது, செயல்படுவதில்லை. உண்மையான நிறைநிலை ஒன்றே ஒன்றுதான், ஆனால் சார்புள்ள நிறைநிலைகள் பல உள்ளன. சிறிதேனும் கற்பனையின்றி சிந்திக்க முயல்வது சாதிக்க முடியாததை சாதிக்க நினைப்பதாகும். ஏதாவது மிருகம் ஒன்று இல்லாமல் பாலோட்டி ஒன்றை நினைக்க முடியாது. கடவுளை பற்றிய கருத்தும் இது போன்றதே. மேலான சிந்தனைகளின் சாரத்தையே நாம் கடவுள் என்கிறோம். ஒவ்வொரு எண்ணமும் இரண்டு பகுதிகளை உடையது. ஒன்று கருத்து, மற்றொன்று சொல். நமக்கு இரண்டும் தேவை. லட்சியவாதி, பொருள் முதல்வாதி இருவரின் போக்கும் சரியானவையல்ல. கருத்தும் சொல்லும் நமக்கு தேவை. நமது முகத்தை கண்ணாடி மூலமே நாம் பார்க்க முடியும். அதுபோல் நமது அறிவு அனைத்தும் பிரதிபிம்பத்தை பற்றியதே.
ஒருவனும் தனது சொந்த ஆன்மாவையோ கடவுளையோ காண முடியாது. நாம் தான் ஆன்மா, நாம் தான் கடவுள். நீ இல்லாத போதுதான் நீ முக்தி நிலையில் இருக்கிறாய். நீ இல்லாத போதுதான் நீ மிக மிக மேம்பட்ட நிலையில் இருக்கிறாய், உண்மை நிலையில் இருக்கிறாய் என்று புத்தர் கூறினார். அதாவது அகங்காரம் சிறிதும் இல்லாத போதுதான் நீ உயர் நிலையை அடைகிறாய். உள்ளேயுள்ள தெய்வீக ஒளி பெரும்பாலோரிடம் மறைக்கப்பட்டுள்ளது. இரும்பு பெட்டிக்குள் இருக்கும் விளக்கு போன்றது அது. வெளிச்சம் வெளியே தெரிய சிறிதும் வாய்ப்பு இல்லை. தூய்மையாலும் தன்னலமின்மையாலும் மறைப்பை படிப்படியாக மெல்லியதாக்கி, மேலும் மெல்லியதாக்கி கண்ணாடி போல் ஒளி ஊடுருவக்கூடியதாக்க வேண்டும். அவ்வாறு இரும்பு பெட்டி கண்ணாடி பெட்டியாக மாறிய நிலையில் இருப்பவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவரால் அக ஒளியை உள்ளது உள்ளபடியே காண முடியும். நாம் எல்லோரும் கண்ணாடி பெட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக இன்னும் அதிகமாக வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் உயர்ந்த நிலையை நாம் அடையக்கூடும். இந்த பெட்டி இருக்கும் வரை நாம் புற பொருட்களின் மூலமாகவே சிந்திக்க வேண்டும். பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். பெரிய மகான்கள் தத்துவங்களுக்கு விளக்கமாக அமைகிறார்கள். சீடர்களோ மகான்களையே தத்துவங்கள் ஆக்கிவிடுகிறார்கள். நாளடைவில் தத்துவங்களை மறந்து மனிதர்களிலேயே நிலை பெற்று விடுகிறார்கள். சகுன கடவுளை வழிபடுவதை புத்தர் தொடர்ந்து கண்டித்தார். ஆனால் நாட்டில் உருவ வழிபாடு வந்ததற்கே அதுதான் காரணமாக அமைந்தது. வேதங்களில் அவை பற்றிய பேச்சே இல்லை. அவர்கள் இறைவன் எங்கும் இருப்பதை கண்டார்கள். படைப்பவராக நண்பனாக விளங்குகின்ற இறைவனை இழந்துவிட்டதன் எதிர்விளைவாகவே உருவ வழிபாடு ஏற்பட்டது. புத்தரையும் உருவத்தில் வடித்தனர். இயேசுவையும் உருவக் கடவுளாக்கினர். மரங்கள் கல் முதலியவற்றிலிருந்து உருவான உருவ வழிபாடு புத்தர் இயேசு போன்ற மகான்களை வழிபடும் அளவுக்கு உயர்ந்தது. விக்கிரகங்களை தவிர்க்க முடியாத நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். தீவிரமான சீர்திருத்த போக்கு எப்போதுமே சீர்திருத்தத்தின் வேகத்தை தடைப்படுத்துகிறது. நீ கெட்டவன் என்று சொல்லாதே, நீ நல்லவன், இன்னும் நல்லவனாக என்று சொல். எல்லா நாடுகளிலும் புரோகிதர்கள் ஒரு தீமையாகவே உள்ளார்கள். அவர்கள் பழிக்கின்றனர், கண்டிக்கின்றனர், ஒன்றை திருத்தி அமைக்க முயன்று பலவற்றை கெடுக்கின்றனர். அன்பு எதையும் சிறுமைப்படுத்துவதில்லை, பேராசையே அவ்வாறு செய்கிறது. நேர்மையான கோபம் நியாயமான கொலை என்றெல்லாம் இருக்கவே முடியாது. சிங்கமாவதற்கு நீ ஒருவனை அனுமதிக்காவிட்டால் அவன் குள்ள நரியாகிவிடுவான். பெண் ஆற்றலின் வடிவம். இன்று ஆண் பெண்ணை அடக்கி ஆள்வதால் அவள் அதிகமாக தீய ஆற்றலாக விளங்குகிறாள். இன்று அவள் நரியாக இருக்கிறாள். அவளை அடக்கியாளாமல் இருந்தால் சிங்கம் ஆவாள். பொதுவாக சொல்வதானால் ஆன்மீக உணர்வுகளை அறிவின் மூலம் சமன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவை வெறும் மன எழுச்சி என்ற இழிநிலைக்கு தாழ்ந்து போகக்கூடும். மாற்றங்களுக்கு பின்னால் மாறாத ஒன்று இருக்கிறது என்பதை மதவாதிகள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த அறுதி பொருளை பற்றிய கருத்தில் அவர்கள் வேறுபடுகிறார்கள். புத்தர் இதை முற்றிலுமாக மறுத்தார். பிரம்மம் இல்லை, ஆன்மா இல்லை என்றார் அவர். குணநலன் என்ற நோக்கில் பார்க்கும்போது உலகம் இதுவரை கண்டுள்ள மகான்களுள் புத்தர் மிகப்பெரியவர். அடுத்த நிலையில் இருப்பவர் இயேசு. ஆனால் கிருஷ்ணர் கீதையில் செய்திருக்கும் உபதேசங்கள் மகோன்னதமானவை.
உலகம் இதுவரை கண்ட போதனைகளுள் மிக உயர்ந்தவர். இந்த கீதை என்னும் அற்புத கவிதையை இயற்றியவர் அரியவர்களுள் ஒருவர். அத்தகைய மகான்களின் பெருவாழ்வினால் உலகம் முழுவதும் புத்துணர்வு அலைபோல் பொங்கி பரவுகிறது. கீதாச்சாரியரின் அறிவு நுட்பத்தை போன்ற ஒரு மேதாவிலாசத்தை மனித குலம் இனி ஒருபோதும் காணப்போவதில்லை. நல்லதாகவோ கெட்டதாகவோ வெளிப்பட்டு கொண்டிருப்பது ஒரே சக்திதான். கடவுள் என்பதும் சாத்தான் என்பதும் ஒரே ஆறு. ஆனால் தண்ணீர் எதிரெதிர் திசைகளில் ஓடுகின்றன, அவ்வளவுதான்.